தன்னார்வ தொண்டு நிறுவனம், மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்காக பாடுபடக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க வந்து வர திங்கட்கிழமை அன்னைக்கு 40ஆம் ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறாங்க. அது சம்பந்தமான விளக்கங்களை தற்போது உங்களிடத்தை பகிர்ந்து கொள்வதற்காக திருநெல்வேலி மாவட்டம் ஆயிக்குடியிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம நடுவர் எஸ் ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். ஒரு பொறியாளராக இருந்து ஒரு விபத்தின் காரணமாக மாற்றுத்திறனாளி ஆகி ஒரு ஓடை குடிசையை தன்னுடைய பணியை தொடங்கி இன்றைக்கு பல்வேறு மனிதர்களுக்கு வந்து உதவிட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளி உதவிட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் தலைவர் பற்றிய அங்கே என்ன நிகழ்வு நடக்க இருக்கிறது அந்த மொபைலாக பற்றி தான் பேச போகிறாங்க. அப்புறம் சின்ன ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கோம். அப்புறம் கேள்வி பதிலுமே நம்ம ஃபோட்டோ தேங்க்ஸ் இதுதான் ஃபார்மெட்டு. முதல்ல வந்து வரவேற்பு ஏற்படுவதாக திரு பிரகாஷ் வரவேற்பு பெற்ற
இவங்களுடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, மறுவாழ்வுங்கிற ஒரு இதுக்கு வேறு இடத்த தேடிட்டு எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் பண்ணி, இது ஒரு தனிப்பட்ட நிறுவனம், எல்லா வசதிகளோடு அவங்களையும் எடுத்து சமுதாயத்தில் எல்லாருக்கூடையும் சரிசமமாக இருக்கும்படியாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இதை உருவாக்கணுங்கிற அந்த குறிக்கோள் அதுபடி பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுடைய ஸ்கீம்ஸில் நிறைய பண்ணிட்டு இருக்கு. எப்படின்னாக்க ஒரே இடத்துல டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் பண்ணாமல் ஒரு ஒரு கிராமமாக போய் அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இருந்தாலும் கவகையெல்லாம் பண்ணணுன்ற ஐடியாவில் வில்லேஜ் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் விபிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆட்கள் போய் அந்த குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு உண்டான மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவங்களை இங்கே சங்கத்துக்கு கழிச்சு வந்து மேற்கொண்டு எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலாமான்னு பார்த்து வெளியில் ஆஸ்பத்திரிகளுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களோட குறைகள் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமாங்கிறதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ணுற மாதிரி கிராம அளவில் கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 கிராமங்களுக்கெல்லாம் உண்டான போய் 15,000 பேருக்குள்ளான ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்த 40 வருஷத்தில் இது உருவாயிருக்கு. இதில் இவரை மாதிரியே அடிபட்டு முதுகு தண்டில் அடிபட்டு விபத்தானவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை மையமாகவும் அமர் சேவா சங்கத்தில் இருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே இருக்கிற போதே அவங்களுக்கு கவனித்து அவங்களுடைய திறமையை வளர்க்கணுங்கிற அந்த ஐடியாவில் மூளைத்திறன் குறைவாக இருக்கிற குழந்தைகள் கூட அவங்களுக்கும் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக பண்ணணும்ட்டு அதுலேயும் நமக்கு உண்டான வசதிகளை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. யாருக்குமே அங்கே வந்துட்டாக்க இதுதான் பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியாதுன்ற ஒரு இயல்பாடில் ஒரு குறை இல்லாதபடி எங்களாலையும் பண்ண முடியும் எங்களாலும் சாதிக்க முடியுங்கிற அளவுக்கு அவங்களை தயார் பண்ணி அவங்களுக்கு உண்டான உதவிகளை வாங்கி கொடுத்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா முதல்ல தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. பேரியர் ஃப்ரீ இருக்கணும் எல்லா இடத்துலையும், மாற்றுத்திறனாளிகள் எங்கே போனாலும் அவங்களுக்கு அறிவியல் இல்லாதபடி எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி உள்ளான வசதிகள்லாம் தயார் பண்ணணும்ட்டு கவர்மெண்ட் லெவலில் எல்லா இடத்துலையும் மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வசதிகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சுய வேலைப்பாடு இருக்க குழுக்கள்லாம் உருவாக்கி அவங்க மூலமாக இவங்களுக்கு தன்னார்வ தொழிலெல்லாம் உருவாக்கி இந்த மறுவாழ்வு பண்ணக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளும் சுய வேலைவாய்ப்பாக பண்ணி இந்த சுய குழுவோடு சேர்த்து விட்டு ஒருத்தரத்திலும் தனிப்பட்ட தன்மையை தங்கள் காலையே நிற்கணுங்கிற அளவுக்கு எல்லாரையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பண்ணணுங்கிற இந்த மோட்டிவேஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் இவங்க இந்த மாதிரி ஆய் பண்ணியிருந்த 40 வருஷத்தில் அமர் சேவா சங்கம்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பாக உருவாகிறதுக்கு எத்தனையோ 1000 கணக்கானவர்கள் நிதி உதவி பண்ணியிருக்காங்க. அங்கே கட்டியிருக்கிற ஒரு ஒரு கட்டணத்துக்கு எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க, ஸ்கூலுக்கு எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய லிஸ்ட் சொல்கிறதுக்கு அதனால் எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் அமர் சேவா பண்ணி சார்பில் இவரை வளர்த்து விட்டாங்கன்றத விட ஆர்கனைசேஷனோடு இவர் வளரணுங்கிற மாதிரி ஒருத்தரோத்தரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் சாருக்கு கிடைச்ச பெரிய விருந்து பத்மஸ்ரீ அவார்டு 2020 ஜனாதிபதி கையில் அவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த மனிதர்கள் அவார்டு சிஎன்என்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸ்டேட்டில் நம்ம ஜெயலலிதா மேடம் வந்து முதலமைச்சராக வந்து வாங்கியிருக்காங்க. கருணாநிதி சார் வந்து இந்த மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாருக்குள்ள சமமாக அவங்களாலே பாடம் தெரிவித்து
அதே மாதிரி எங்கள் மூலம் வச்சு பண்ணுற குழந்தைகள் மாதிரி நிறைய உதவி தேவைப்படைய நாங்கள் பார்த்துக்கிறாங்க. எங்களுக்குலாம் என்னன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு தேவையவர், அதாவது உதவியாளரை வச்சுக்கலாம். ஸ்பெஷல் இருக்காங்க நிறைய பேருக்கு எங்கள் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதையும் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நாங்கள் வந்து உலகத்துக்கு நாங்கள் நிறைய செய்யணும் செய்ய முடியும். அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி உதவியாளர்கள் போன்ற ஆட்களை வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதனால் மாற்றுத்திறனாளிகள் வந்து சமுதாயம் வந்து சம நோக்கங்களும் பார்க்கலாம், சமமாக அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம். எல்லாமே அவங்களால பார்க்கறத அவங்களும் சொல்லிக்கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பஸ் இருக்குது, ரயில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கட்டணங்கள் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, இங்கெல்லாம் போகிறது ரொம்ப கட்டணங்கள் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சரியான கையாண்டாங்க மாற்றுத்திறனாளிகளால் சேர்ந்து முடியும் அப்படிங்கிறத அவசியமாக சொல்லி கொடுக்கும். இதை நோக்கமாக வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கடந்த 4 வருஷமாக சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் பல விதமான பெற்றதை உருவாக்கியிருக்கோம். இப்போ என்னென்னா அங்கே வெற்றிகரமாக நாங்கள் பண்ணியிருக்கிற நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு மாடல் வந்து ஏழை இன்ட்ரக்ஷன், அதாவது ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் ஆரம்பகால பயிற்சி முறை. அந்த ஏழை இன்ட்ரக்ஷன் சரியான தமிழ் வார்த்தை கிடைக்கல, அதனால் ஆரம்பகால தலையீடு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஆரம்பகால பயிற்சி முறைகள்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் வந்து டெக்னாலஜி மூலமாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதை வந்து 3 கிளாஸ்மான அளவுக்கு ஒரு பெரிய அளவில் உருவாக்கியிருக்கோம். இதுதான் 2 வருஷம் முன்னாடி நாங்கள் கான்ஃபரன்ஸில் இதை உலக கொண்டு வந்து அப்படி அவங்க ரொம்ப உருவாக்கி அவர்கள் வந்து இதை தேடி பண்ணாங்க. அந்த அந்த சாஃப்ட்வேர் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு பெரிய அளவில் உருவாகியிருக்கு. அதாவது எப்படி யார் வேணா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதை பார்த்துக்கிறதை பார்த்து வச்சு மறுபயிற்சிக்காக பயன்படுத்த முடியும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை எடுத்து 3 மாவட்டங்களில் சிறப்பாக பண்ணிட்டுருக்கோம். அதை குறித்து நம்ம அந்த முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பான இன்னும் சிறப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற இப்போ இந்த இருக்கிற கவர்மெண்ட்டில் அரசாங்கம் நல்லா மாற்றுத்திறனாளிகள் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல முன்னேற்றத்துக்காக அவர்கள் அவங்க கையாண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணும்பொழுது எங்களுடைய ஒத்துழைப்பு, நாங்கள் வந்து எங்களுடைய திறமைகளை நாங்கள் கண்டறிந்த பல தொழில்நுட்பங்களை அரசாங்கத்துடன் படிச்சுக்கிறதுக்கு நாங்கள் முன்னேற்றோம். இதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இந்த அதை முதலமைச்சர் அவர்கள் வந்து சேகர் பாபு அவர்கள் இவங்க எல்லாம் கலந்து
Kamera.